டோக்கியோ ஸ்டோரி. இந்த படத்தோட இயக்குனர் ஓசு. இந்த படம் எதோட இன்ஸ்பிரேஷன்னா மேக் வே ஃபார் டுமாரோ 1937 வெளியான ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷன். இந்த ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷனில் இவங்க அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. 103 நாளில் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரெடி ஆச்சு. ஓசு அவரோட ஸ்டைலு முக்கியமாக ஸ்டெடி கேமில் தான் இருக்கும். இந்த படத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கேமரா மூவ் ஆயிருக்கும். இவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னா கேமரா எதுவும் மூவ் ஆகாது, மேக்ஸிமம் லோ ஆங்கிள் பொசிஷன்லேயே கேமரா இருக்கும். இவர் தன்னோட ரியல் லைஃப்பில் மேரேஜ் பண்ணாமல் தன்னோட அம்மா கூடயே கடைசி வரைக்கும் வாழ்ந்தே இருந்தார். இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, உலகத்திலே சிறந்த 100 படங்களில் டோக்கியோ ஸ்டோரியும் ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவீன உலகத்தில் மக்கள் எல்லாரும் சுயநலமாகிட்டு தன்னோட பெற்றோர்களை கவனிக்காமல் போகிறத இந்த படம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.